பொன் மாணிக்கவேல் மீது அளித்த புகார் தொடர்பாக அதில் உயர்நீதிமன்றம் தலையிட முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேலை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்திருந்தது. அவரது பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து அவர் பல்வேறு சிலை கடத்தல் வழக்குகளையும் விசாரிப்பார் என்றும் பொன் மாணிக்கவேலை சிறப்பு அதிகாரியாகவும் நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் அவர் மீது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பல்வேறு தரப்பினரும் புகார் அளித்திருந்தனர். தற்போது பொன் மாணிக்கவேல் மீதான புகார் குறித்து உயர்நீதிமன்றம் தலையிட முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், நீங்க தொடரலாம். கண்டிப்பாக பாலா, அதாவது தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்ற அந்த சிலை கடத்தல் சம்பவத்தை தொடர்ந்து சிலை கடத்தல் வழக்குகளை அனைத்தையும் விசாரிப்பதற்கு ஐஜி பொன் மாணிக்கவேலை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்திருந்தது. இவர் நியமிக்கப்பட்ட பின்னர் இவருக்கு தேவையான அனைத்து வசதிகள் செய்து தர வேண்டும் என்று தமிழகம் கடந்த 1.5 ஆண்டுகளாக இவர் நடத்திய விசாரணையில் பல்வேறு சிலைகள் கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் சமீபத்தில் அவருடைய பணி ஓய்வு பெற்ற பிறகும் அவருடைய பணியின் காலத்தை சிறப்பு அதிகாரியாக அவர் மீண்டும் 1 ஆண்டுக்கு அவர் நீட்டிக்கலாம். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இவர் வழங்கப்பட்ட அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே நீதிபதிகள் மகாசிவனடங்க அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக சார்பில் உச்சநீதிமன்றம் சென்ற பிறகும் அதற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. இந்த நிலையில் ஏற்கனவே நிலுவையில் உள்ள சிலை கடத்தல் வழக்குகள் அனைத்தும் இன்று நீதிபதிகள் மகாதேவன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஐஜி பொன்மாணிக்கவேலும் ஆஜராகி இருந்தார். நேற்றைய தினமும் இன்றைய தினமும் ஐஜி பொன்மாணிக்கவேல் கீழ் பணியாற்றிய அதிகாரிகள் அவருக்கு எதிராக தற்போது புகார் கொடுத்த நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது அவர் சார்பாக வழக்கறிஞர் யானை ராஜன் முறையீடு செய்தார். அதாவது ஏற்கனவே உயர்நீதிமன்றமானது ஐஜி பொன்மாணிக்கவேலை 1 ஆண்டு காலத்திற்கு மீண்டும் நீட்டித்த போது பிறப்பித்த அந்த உத்தரவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டது என்னவென்றால், அதாவது ஒருவேளை ஐஜி பொன்மாணிக்கவேல் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் எழுந்தாலோ, அவர் மீது யாராவது புகார் கொடுத்தாலோ, அவர் மீது நீதிமன்றத்தின் அனுமதி பெறாமல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டு தெரிவித்தார். எனவே தற்போதைய நிலையில் இவரை பழிவாங்கும் நோக்கத்தில் தற்போது சில காவல்துறை அதிகாரிகளே அவருக்கு எதிராக புகார் கொடுக்க தொடங்கியுள்ளார்கள். எனவே இது தொடர்பாக நீதிமன்றம் கவனத்தில் கொண்டு வருகிறேன் என்று தெரிவித்தார்கள். அப்போது நீதிபதிகள் இருவருமே இது தொடர்பாக, அதாவது சிறப்பு அதிகாரிக்கும் காவல்துறைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இடையே நடைபெற்ற இந்த விஷயத்தை தொடர்பாக பெரிய ஆளான 3வது நபரான யானை ராஜன் தொடர்பு முறையிட அதிகாரம் கிடையாது தெரிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் பத்திரிகைகளும் தொலைக்காட்சியிலும் வந்த செய்தியின் அடிப்படையில் மட்டுமே இதனை வழக்காக எடுத்து விசாரித்து ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும், இது தொடர்பான ஆவணங்கள் இருந்தால் வேண்டுமானால் பாதிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தை அணுகும் போது மட்டுமே நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிடும் என்று தெரிவித்தார்கள். அதே போல சிலை கடத்தல் வழக்கில் ஏற்கனவே தலைமறைவாக உள்ள ரன்வீர் ஷா மற்றும் கிரண் ராவ் ஆகியோருடைய முன்ஜாமீன் வழக்கும் என்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இருவர் தரப்பிலும் ஏற்கனவே இருவருமே தங்களுடைய பாஸ்போர்ட்டை விசாரணை அதிகாரி முன்பு ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டப்பட்ட நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இதுவரைக்கும் அவர்கள் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்கும் கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் உடனடியாக இன்னும் வெள்ளிக்கிழமைக்குள்ளாக அவர் இருவருமே தங்களுடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைத்து நேரில் ஆஜராக விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்று தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். இந்த வழக்குகள் அனைத்துமே மீண்டும் வெள்ளிக்கிழமை என்று ஒத்திவைக்கப்படுகிறது. பாலவே, சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொன் மாணிக்கவேல் மீது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அளித்திருந்த புகார் தொடர்பாக தலையிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை நமது நீதிமன்ற செய்தியாளர் மதன் தர கேட்டோம். நன்றி மதன்.